ஒடிசா ரயில் விபத்து நடந்து 35 நாட்களுக்கு பிறகு 3 பேரை கைது செஞ்சிருக்காங்க சிபிஐ. மூத்த பொறியாளர் ஏ கே மகந்தா கொடுத்த ஷாக்கிங் ரிப்போர்ட் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதா இல்ல புறந்தள்ளப்பட்டதா? 50க்கும் மேற்பட்டவர்களின் உடல்கள் புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அப்படியே கிடக்கு. உறவினர்கள் வெளியில இருந்து கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் உடம்ப திருப்பி கொடுக்கல? அதுக்கான காரணம் என்ன? ரயில் விபத்துக்கு இவங்க தான் காரணம்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? ஃபுல் ரிப்போர்ட்டையும் பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்து, 3 ரயில்கள் மோதி 293 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கிங் ரிப்போர்ட் வெளியாச்சு. எல்லாருமே ஒடிசா பக்கம் ஓடினாங்க, ரிப்போர்ட் எடுத்தாங்க, தகவலை பரிமாறினாங்க. ரயில் விபத்துக்கு இதுதான் காரணம், இதுதான் காரணம்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் நம்மளும் ஒரு ஆள். இப்போது ரயில் விபத்தில் இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு 3 பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேருடைய பெயர் அப்படிங்கிறது, சீனியர் பொறியாளர் அருண்குமார் மகந்தா, பொறியாளர் முகமது அமீர் கான், தொழில்நுட்ப வல்லுநர் பப்புக்குமார். இந்த 3 பேரும் அந்த விபத்து நடந்தது இல்லையா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகள். கரெக்டாக இவங்களை கொக்கி போட்டு சிபிஐ கைது செஞ்சுருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த நடவடிக்கைகள்லாம் என்ன? 35 நாட்களாக நடத்தப்பட்ட விசாரணை, 50 பேருக்கிட்ட கிட்டத்தட்ட நோட்டீஸ் அனுப்பி அவங்க எல்லாரையுமே நேரடியாக கூப்பிட்டு அந்த எல்லா அதிகாரிகளையுமே இன்க்ளூடிங் வந்து அந்த தண்டவாளத்தில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகளாகட்டும், வயரிங் பண்ணக்கூடியவங்களாகட்டும், அந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகட்டும், அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தகவல்களின் அடிப்படையில் 3 பேரை கைது செஞ்சுருக்காங்க. இவங்க மேலே என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றம், அதுக்கப்புறம் ஆதாரங்களை அழிக்கக்கூடிய முயற்சி. இந்த 35 நாளில் அவங்க வந்து அந்த ஆதாரங்களை எல்லாம் மாற்றுறதுக்கான முயற்சிகள் செய்வாங்கள்ல, அந்த வேலையும் நடந்திருக்கிறதா சிபிஐ சொல்கிறாங்க. இதில் 900 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். 38 பக்க அறிக்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 38 பக்க அறிக்கையை யாருக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா, சிஏஜி அறிக்கைப்படியே இந்த ரயில்வே அமைச்சகத்துக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஃபைல் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் சிக்னல் ஒர்க்கு நடந்திருக்குல்ல, அதில் தான் தொய்வு இருக்குது அப்படிங்கிறாங்க. 2018லேயே அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது 2018ல் நடந்து 2023 வரைக்கும் அது இயங்கியிருக்கு, சரியாக இயங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்படி இருந்தும் 2018ல் நடந்த விடயத்தை ஏன் இப்போ கொண்டு வந்து உள்ளே சேர்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆஃப்லைனில் போக வேண்டிய கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் லூப் லைனில் போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப சீர்தூக்கி பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சிபிஐ கொடுத்த அறிக்கை. நம்மளோட ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து பார்க்கணும். அதில் 5 பேர் வந்து ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த 5 பேர் கொண்ட குழுவில் மூத்த பொறியாளராக இருக்கக்கூடிய ஏ கே மகந்தா கொடுத்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டாக பார்த்தது. 4 பேர் ஒரே மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆமாம் சிக்னல் ப்ராப்ளம்னால தான் இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு அப்படின்னு. எப்பயுமே ஒரு 5 பேர் கொண்ட நீதிபதிகள்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி பேரறிவாளன் அப்படிங்கிற கேஸில் வந்து 5 பேருடைய நீதிபதிகளில் அதில் 3 பேர் வந்து ஆதரவாக ஒருத்தருக்கு தீர்ப்பு வந்தது அப்படின்னா அந்த மெஜாரிட்டி அடிப்படையில் அந்த தீர்ப்பை வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 5 பேர் கொண்ட குழு அமைச்சதில் 4 பேர் ஒரே மாதிரியான விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. 5வதாக இருக்கக்கூடிய ஏ கே மகந்தா அவர்களுடைய ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது முக்கியமானது. மகந்தா கொடுத்த ரிப்போர்ட் புறந்தள்ளப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. மகந்தா அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, 0.17A ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா ரயில் அப்போவே தடம்புரண்டதா அப்படிங்கிற கேள்வியையும் அவர் கேட்டிருக்கார். இந்த
சிக்னல் பராமரிப்பு பொறியாளர் அபினேஷ் மோகன்ஜி, ஒப்பந்த வயரிங் பொறியாளர் ரவீந்திரனா, அதுக்கப்புறம் ஹெல்பர் பிரசாந்த், இந்த மூணு பேர்ட்டையும் அப்போவே அவர் விசாரணை நடத்தி சில அறிக்கைகளை எல்லாம் கொடுத்துருந்தார். அதெல்லாம் ஒமிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இதெல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் எடுப்ப வேண்டிய கேள்விகள் தான். ஊர்ஜிதமான பதில்களை ரயில்வே அமைச்சகம் தான் சொல்ல முடியும். இப்போது இந்த ஏகே மகந்தா கொடுத்த ரிப்போர்ட்டில் லெவல் கிராசிங் கேட் 94க்கு முன்னாடியே, அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் தடம் மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். இந்த இடம் தான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ தடம் மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமானது யார் அப்படின்னு. ஸோ மனித தவறுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல நாலு பேருடைய அறிக்கை என்ன சொல்லுது, ஐந்தாவது நபர் சொல்லக்கூடிய அறிக்கை என்ன சொல்லுது, இந்த ஐந்தாவது நபர் கொடுத்த ரிப்போர்ட் வந்து அங்கே சீர்தூக்கி பார்க்கப்பட்டதா, இல்லை நம்ம இந்தியாவினுடைய சட்டத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையான நபர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அதிக அதாக தான் எடுப்பாங்க, ஒரு நபருடைய விஷயத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கங்கிறது தான் நம்முடைய இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இதுவரைக்கும் கடந்த கால வரலாறுகள் சொல்லுது. அதற்கு நீதிமன்ற தீர்ப்புகள் கூட நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகளில் மூன்று பேர் என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்களோ அது தீர்ப்பாக மாறுது. அதே மாதிரி ஏகே மகந்தா அவர்களுடைய அந்த விடயங்கள் சீர்தூக்கி பார்க்கப்பட்டதா, இல்லை அந்த கருத்துக்கள் ஒமிட் செய்யப்பட்டதா அப்படிங்கிறதையும் ரயில்வே அமைச்சகம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த 50 பேருக்கும் மேற்பட்டவர்களுடைய உடல்கள் இன்னமும் வாங்கப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவர்கள் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. அது செய்தித்தாள்கள்லையும் வெளிவந்தது. இந்த 50 பேருக்கு மேற்பட்டவர்களுடைய உடல்களை ஏன் வாங்கலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த என்னென்னா, உரியவர்களிடம் ஏன் ஒப்படைக்கப்படாமல் இருக்குன்னு ஒரு கேள்வி, உரியவர்கள் வந்து கேட்கலையா அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி. உரியவர்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் சிவ் சரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தன்னுடைய அண்ணனுடைய சட்டையை மட்டும் வாங்கியிருக்கார். என்னோடய அண்ணனோட சட்டையை மட்டும் கொடுத்துட்டீங்க, இதை எப்படி வச்சு நான் நல்லடக்கம் பண்ணுறது, என்னோடய அண்ணனுடைய உடலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிஎன்ஏ டெஸ்ட்லாம் நடத்தியிருக்காங்க, 35 நாள் ஆச்சு. இதே இது ஒரு அரசியல்வாதியினுடைய சொந்தக்காரவங்களுடைய உடம்பாக இருந்ததுன்னா அந்த நபருக்கு இவ்வளவு நாள், 35 நாள் வரைக்கும் அவர் அடக்கம் பண்ணாமல் காத்திருக்க வைப்பாங்களா? டிஎன்ஏ டெஸ்ட் நடத்துறதுக்கு நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து உரியவர்கள்ட்ட உடம்பு ஒப்படைக்கிறதுக்கு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வெளியிலேயே புவனேஸ்வர்லேயே அவரை 35 நாளாக ஒருத்தர் தன்னுடைய அண்ணனுடைய உடம்பை வாங்குறதுக்கு காத்திருக்காருன்னா அவரை எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாய். இதை சூமோட்டா கேஸாக எடுத்து ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் விசாரிக்கலை? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது யார், மக்கள் அல்லவா? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லவா? அப்போது ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி உரியவர்களிடத்தில் உடம்பு ஒப்படைக்கிறதுக்கு 35 நாளைக்கு மேலே ஆகுதுன்னா அந்த உடம்போட கண்டிஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு வருஷம் கூட பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து ஹை லெவல் டெக்னிக் வந்து இருக்கலாம். அந்த அளவுக்கு ஹை லெவல் டெக்னிக்கு ஐஸ்லாம் போட்டு பதப்படுத்துகிறீங்க அப்படின்னா ஹை லெவல் டெக்னிக் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே எதுக்குங்க ஆக்சிடெண்ட் ஆகுது? அப்போது அதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்போது நம்முடைய சட்டத்தின் அடிப்படையிலையும் சரி, மனிதாபிமான அடிப்படையிலையும் சரி, காத்திருக்கக்கூடிய வெளியில் புவனேஸ்வருக்கு வெளியில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வெளியில் காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பதில் சொல்லப்போகுது ரயில்வே அமைச்சகம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது என் டிபார்ட்மெண்ட் இல்லை, இது அவங்களுடைய வேலை, இது என் வேலை இல்லை, இது அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போகிறதுக்கு தான் ரயில்வே அமைச்சகத்தில் ரயில்வே துறையில் ஏகப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்களே தவிர இது எனக்கான பொறுப்பு அப்படின்னு எடுத்து செய்கிறதுக்கு எத்தனை அதிகாரிகள் தயாராக இருக்காங்க? சரி, தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கல்ல அந்த மூணு பேர், அந்த மூணு பேருக்கும் சரியான தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. சரி, என்ன தண்டனை கிடைக்குதுன்னு பார்த்துடலாமா? ஐபிசி ரூல் 337, 338, 304A, இது வந்து மரணத்துக்கு காரணம் அதாவது அலட்சியம் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரயில்வே சட்டம் 153, 154, 175, இந்த சட்டவிரோதம் மற்றும் அலட்சியம் இதையும் ஒரு காரணமாக காட்டி வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. 55 பேர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க, மூணு பேரை கைது செஞ்சுருக்காங்க. இந்த மூணு பேர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி அவங்க குற்றவாளின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத நம்ப வச்சுட்டாங்க, நீதிபதியை நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 153 மட்டும்தான் அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் கிடைக்கும். 293 பேரை சாகடிச்சிருக்காங்க.
அதுக்கு மனித தவறுகள் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அந்த மனித தவறுகளுக்கு காரணமானவர்கள் சொல்லிட்டு மூணு பேரை இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. உண்மையான ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம், உண்மையான ரிப்போர்ட்டை தான் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்கங்கிறது மறுபக்கம். இப்போது இந்த மூணு பேர் குற்றவாளிகள்னு சொல்கிறாங்கன்னா இந்த மூணு பேருக்குமான தண்டனை அப்படிங்கிறது அதிகபட்சம் 5 ஆண்டுகள். போதும்ல, இதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயகம், வாழ்க்கை ஜனநாயகம். இதை ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.